படிக்க படிக்கத்தான் பெரிய மொழியா ஒரு தடவை படித்தால் அவர்கள் ஒன்று மனமாக கல்வி முடியாது. ஒரு பத்து நூறு தடவைக்கு மேல் படித்தால் தான் நம்முடைய அர்த்தங்கள் நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட அனைத்து நீங்கள் அது உள்ளது. அதை ஈசனால் தொகுப்பு வழங்கப்பட்டு திரு ஜெயசீரவி அவர்கள் மூலியமாக நமக்கு கிடைத்துள்ள அது தொகுப்பிடமாகும். இந்த தொகுப்பிடத்தை நீங்கள் வாங்கி திருப்பி படித்தால் ஒரு முறை அல்ல நூறு முறை படித்து வேண்டும். அப்பொழுது தான் அவர்களுக்கு உள் ஆட்சியை கண்டுபிடித்து அவர்கள் எல்லாம் எல்லாம் நடக்க முடியும். எல்லோரும் வந்து சுயசரிதம் பற்றி சொல்லணும்னா, இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் வந்து காலங்கிநாதர் ஐயா, அகத்திய மகரிஷிகள், போக இப்படி பலர் வந்து அந்த நூலுக்கு வந்து கீழே இருக்கின்ற மன ஈசர் ஆலயத்திலிருந்து எப்படி ஒளிப்பாலம் அமைத்தார்கள் ஈசனின் இருப்பிடத்தை நோக்கி அப்படின்ற விஷயமும் கலந்து வரும். மிக அற்புதமான ரகசியங்கள், ஞான ரகசியங்களை கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் சொன்னாங்க. அது எப்படி நூலா போடுறது அப்படின்னே தெரியாம ஒரு பெரிய தவிப்பா இருந்தது. அப்புறம் இந்த பணியை ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி எடுக்கும்போது பல பல நூல்களாக டைரிஸா எழுதி வச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட இவ்வளவு புத்தகங்கள். அதையெல்லாம் ஜெயந்தி ரவி அவர்களும் நாங்களும் சேர்ந்து தொகுத்து அதிலிருந்து ஈசனின் சுயசரித்தை தனித்து எடுப்போம் அப்படின்னு பார்க்கும்போது கூறப்பட்ட எந்த செய்திகளும் அங்க காணும். தேடு 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 தேடுறோம், எந்த செய்திகளும் தெரியவில்லை. ஒளிப்பாலம் அமைத்த செய்திகள் இருக்கின்றது, ரகசியங்கள் அனைத்தும் அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் குருவண்ணையிடம் வேண்டி கேட்டோம், என்னமா இது நீங்க சொன்னீங்க, அதை நான் தான் சொல்ல வேண்டும். அதாவது அதுல வந்து காலங்கிநாதர் ஐயா நீங்க படிக்கும் போது சொல்லுவாரு, எழுபதாயிரம் பாடல்களை ஏழாயிரம் பாடல்களாக சுருக்கி பின்னர் எழுநூறாக சுருக்கி இப்பொழுது பதினாறு அத்தியாயங்கள் அவ்வளவு சுருக்கமாக குருவண்ணையே அகத்தியராக ஒவ்வொரு பதாகவும் இருந்து இயற்றிய நூலில் திரும்பியும் எழுதியிருக்காங்க. இரண்டு மாதங்களுக்கு முன்பு நிறைய பேருக்கு தெரியாது இந்த நூல் மீண்டும் குருவண்ணையால் உரைக்கப்பட்டது. குரு கோணத்தில் வெட்ட வெளியில் இருந்து பேரண்டம் அண்டம் எல்லாத்தையும் ரொம்ப ப்ரிசைஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, வர்ம் ஹோல் பிளாக் ஹோல் அந்த ஸ்பைரல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. எங்கே ஆராய்ச்சி செல்கிறதோ அந்த ஆராய்ச்சியை நோக்கி மிக ஆழமான கருத்துக்கள் மிக சுருக்கமாக இருக்கின்றது. ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் கலியுக காவியம் பாகம் ஒன்று அதை படிக்கணும், முருகனுடைய வேத நூல்களை நீங்கள் படிக்கணும், அதெல்லாம் பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் இது உங்களுக்கு புரியும். இதை நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் படித்து உணர வேண்டிய நூல் சரிங்களா. இந்த நூல் படிப்பாக்கம் ஆகும் போதே எங்களுக்கு செய்திகள் டெய்லி வந்துட்டு இருக்கோம். அதை கேட்கும் போதும் நாக உபதேசத்தோடு சேர்ந்து இந்த நூல் எழுதப்பட்டது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 48 நாள் நாக உபதேசம் வந்தது. நாக உபதேசம் ஆரம்பிக்கும் போதே ஈசனின் சேசரமும் கலந்து கலந்து வந்தது. அந்த இரண்டும் கலக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு நிலை ஏற்பட்டது. ஸோ அது வந்து கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ நீங்க அது மாதிரி வேண்டிட்டு அந்த உணர்வு நிலையிலிருந்து படியுங்கள். அப்ப எல்லா பிரபஞ்ச ரகசியங்களும் இதுவே நமக்கு தெரிஞ்சது. இப்ப நீங்க எந்த மதத்தை பார்த்தாலும் எப்படி மனிதன் தோன்றினான், ஆதாம் எப்படி தோன்றினான், ஏவா எப்படி தோன்றினான், ஈஸ் கடவுள் மனிதனை எவ்வாறு படைத்தார் அப்படின்றத தான் நம்ம படிச்சிருக்கோம். இது ஈசன் எவ்வாறு உருவாகினா அப்படின்றது, த ஆரிஜின் ஆஃப் த கிரியேட்டர், எப்படி ஈசனே உருவானார். இதுக்கு மேல இது வேற எந்த தத்துவமுமே இல்லைங்க. அந்த நத்திங்னஸ் சொல்லக்கூடிய அந்த பெருநிலையிலிருந்து எப்படி எல்லாம் குழல்கள் மூலமாக பாதகப்பட்ட குழல்கள் உருவாகி எப்படி கோள்கள் உருவாகி ஆத்மாக்கள் உருவாகியதுன்ற அற்புதமான ரகசியங்கள் இது.
இதுதான் ஞானாலயத்தில் வெளியிடப்படுகின்ற வெளியிட இனிமேல் வரப்போகக்கூடிய பெஸ்ட் நோட்.